ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் எலன் மஸ்க் அவரை பற்றி சொல்லணும்னு இருக்கேன். எலன் மஸ்க் அப்படின்றவர் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எலன் மஸ்க் தான் இப்போ வந்து இந்த உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கார். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அமேசானோட ஓனர் வந்து உலகத்தோட முதல் பணக்காரராக இருந்தார். அவரை பின்னுக்கு தள்ளி இவர் வந்து முதல் இடத்துக்கு வந்தார். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எலன் மஸ்க்கை வந்து பிபிசியில் பேட்டி எடுத்திருந்தாங்க. அப்போ அவர்கள் வந்து உங்களோட வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவர் வந்து ஒரு 6 பாயிண்ட் சொன்னார். அந்த 6 பாயிண்ட் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, தொழில் அப்படின்றது வந்து பணத்தோட தொடர்புடையது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வந்து தொழில் தொடங்குறதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர்ற வெற்றியை விட உங்கள் தொழிலை நீங்கள் நேசித்து பண்ணும்போது அதுலேருந்து வர வெற்றி வந்து ரொம்பவே அதிகம். தொழில் அப்படின்றது வெறுமனே பணம் அப்படின்றத பார்க்குறத தவிர்த்து, தொழில் அப்படின்றது உங்களோட கனவு. உங்களோட கனவை வந்து நீங்கள் தொழிலாக பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து வெற்றி அடையலாம், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி அடையலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காரு. அவர் அந்த மாதிரி என்னென்ன தொழிலாக இப்போ பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறத பார்த்தாக்கா, டெஸ்லா அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு இருக்காரு. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தோட கனவு அப்படின்னு பார்த்தாக்கா, செவ்வாய்க்கு மனிதன் அனுப்புறது, விண்வெளி பயணங்களை அடுத்தடுத்து எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத அவரோட கனவாக வச்சுருக்காரு. அவர் ரெண்டாவதாக சொன்னது அப்படின்னா என்னென்னா, ஆசையை பின்தொடருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருடைய வாழ்நாள் இலக்காக எதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, மாசுக்கு வந்து மனிதன் அனுப்புறதும் மற்ற கிரகங்களுக்கு வந்து தொடர்ச்சியான போக்குவரத்தை உண்டாக்குறது தான் அவருடைய இலக்காக வந்து முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்காக அவர் ஆரம்பித்த நிறுவனம் தான் ஸ்பேஸ் எக்ஸ். மார்ஸில் மனிதங்களை வந்து குடியமர்த்ததுக்காக அவர் ஒரு திட்டத்தை வச்சுருக்காரு. அந்த திட்டத்தோட பேர் வந்து மார்ஸ் ஒயாசிஸ் அப்படின்ற ஒரு திட்டம். அதே போல் அவர் என்னதான் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், மிகப்பெரிய ஆள் அப்படின்னு இருந்தாலும் அவரை வந்து எப்பவுமே அவர் ஒரு என்ஜினியர் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணி போகிறோம். ஸோ அதுதான் வந்து அவருடைய சக்ஸஸ்க்கான ஒரு காரணமும் சொல்லியிருக்காரு. அடுத்து அவர் மூணாவதாக சொல்லியிருக்க விஷயம் அப்படின்னா, திங்க் பிக், அதாவது ரொம்ப பெருசாக சிந்திக்கணும், ரொம்ப பெருசாக சிந்திக்கிறதுக்கு பயப்படவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. ஸோ அவர் அப்படி சொன்னதாலே என்னன்னு தெரில, அவருடைய எண்ணங்கள் கனவுகள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். என்னென்ன அப்படின்னாக்கா, டெஸ்லா அப்படின்ற ஒரு எலக்ட்ரிக் கார் கம்பெனி ஆகட்டும், மார்ஸுக்கு மனுஷனை அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டம் ஆகட்டும், உலகத்தில் எங்கெங்கேயோ நிறைய வெற்றிட சுரங்கங்கள்லாம் இருக்குது, அப்படி இருக்க வெற்றிட சுரங்கங்கள் எல்லாத்திலையுமே வந்து அதிவேக ரயில் வந்து ஓட வரணும் அப்படின்ற ஒரு திட்டமாகட்டும், ஆட்டோ இன்டெலிஜென்ட் ஏஐ டெக்னாலஜி வந்து மனிதனோட மூளையோடு ஒருங்கிணைக்கணும், அப்படி மனிதனோட மூளையோடு ஒருங்கிணைக்கும் போது நம்ம எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டமாக செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் அப்படின்னு நம்புகிறாரு. சமீபத்தில் ஒரு பன்றியோட மூளையோடு அந்த ஏஐ டெக்னாலஜியை இணைச்சி அந்த பன்றியோட நடவடிக்கைகளை வந்து கண்காணித்த வீடியோ கூட அவர் வந்து அவருடைய வலைதளத்தில் விட்டிருந்தார். சோலார் பவர் ஜென்ரேட்டரை வந்து இன்னும் பெரிய அளவில் நம்ம வந்து எடுத்துகிட்டு வரணும், இன்னும் எவ்வளோ காலத்து நம்ம வந்து பெட்ரோலியம் டீசலையும் நம்பிகிட்டு இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுல அவர் வந்து முன்முனைப்பாக இருக்கார். பேட்டரி டெக்னாலஜியில் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கான ஆய்வுகள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு அவருடைய டீமோட. அவருடைய இந்த செயல்பாடுகள் எல்லாத்துக்குமே அவருக்கு வந்து முன்முனைப்பாக உத்வேகமாக இருந்தது என்ன அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அது ரொம்ப வந்து ஒரு வேடிக்கையான விஷயம் தான், உண்மையிலே அதுதான் வந்து அவருடைய முன்னுதாரணமாக சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்து குழந்தைகளுக்கான காமிக்ஸ் அந்த புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எதிர்காலம் இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்ட்டு அதில் வந்து ஒரு கற்பனையாக சொல்லியிருந்தாங்க. அந்த கற்பனையாக சொன்னப்பட்ட விஷயங்களை தான் வந்து அவர் இப்போ செயல்முறைப்படுத்திட்டு இருக்காரு. அடுத்த ஒரு 4வது சொன்ன விஷயம் என்னென்னா, ஆபத்தான காரியத்தை செய்கிறதுக்கு வந்து பயப்படக்கூடாது, எப்பவுமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான். 2002 அவர் வந்து 2 நிறுவனத்தை வச்சுருந்தாரு, ஜிப்டூ அப்படின்ற ஒரு நிறுவனமும் பேபால் அப்படின்ற ஒரு நிறுவனமும். இதோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $200 மில்லியன். அப்போ அவருக்கு வந்து 30 வயசு தான். ஸோ நினச்சிருந்தா அதை வச்சே பயங்கரமாக செட்டிலாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அவருடைய கனவுகளை பின்தொடர்றதுக்காக அவர் வந்து நிறைய திட்டங்களை போட வேண்டியது இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார், இந்த 2 நிறுவனங்களையும் விற்று அந்த $200 மில்லியன் வந்து பாதி வந்து இவருடைய பிஸ்னஸுக்கும் பாதி வந்து இவருடைய கனவுகளை பின்தொடர்றதுக்கும் இவர் வந்து பிளான் பண்ணார். ஆரம்ப காலத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார்னு சொல்லலாம். ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் வந்து அடுத்தடுத்து நிறைய ஃபெயிலியர் வந்தது. அவருடைய ஃபஸ்ட்டு போட்ட 3 பிளான்மே ஃபெயிலியர் தான் ஸ்பேஸ் எக்ஸில். அதே போல் டெஸ்லா அப்படின்ற கார் கம்பெனியில் வந்து, அதே போல் டெஸ்லா அப்படின்னு அவர் ஆரம்பித்த கம்பெனியில் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது, உற்பத்தி கோளாறு, டிசைன் கோளாறு, இந்த மாதிரி எல்லாமே அவர் ஃபேஸ் பண்ணார். அப்போ அவர்கள வந்து 2 ஆப்ஷன் தான் இருந்தது. அவர் ஆரம்பித்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனமும் ரொம்பவே வந்து ஒரு ஃபெயிலியரில் போயிட்டிருந்தது. டெஸ்லாவும் அவர் எதிர்பார்த்தாலும் அவருக்கு வந்து கை கொடுக்கல. அவர்களாக 2 ஆப்ஷன் தான் இருந்தது. ஒன்று, இருக்க எல்லா திட்டத்தையும் கைவிட்டுட்டு கையில் இருக்க எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்ட வேலையை பார்க்கறது. ரெண்டாவது, அவர் கையில் இருக்க எல்லா காசையும் திரும்ப இதில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே வந்து பெரிய அளவில் டெவலப் பண்ணுறது. ஸோ அவர் வந்து இந்த 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணார். அவர் கையில் இருந்த எல்லா காசையுமே இந்த நிறுவனத்தில் மிகப்பெரிய முதலீடாக போட்டார். இது இல்லாமல் கடன் வாங்கி போட்டார். ஆல்மோஸ்ட் அவர்களை ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையுமே வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். இந்த இடத்துல தான் பிபிசி நிறுவனர் வந்து அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார், ஒருவேளை நீங்கள் வந்து திவாலா இருந்து என்ன பண்ணுவீங்க, உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டப்போ அவர் ரொம்ப கூலாக பதில் சொன்னார், ஒருவேளை அப்படி ஆகி நான் திவாலா இருந்தேன், என்னோடய பசங்களை வந்து நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிருப்பேன், நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம்னா எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருந்திருக்காது அப்படின்னாரு. 5வது அவர் சொல்கிற பாயிண்ட் வந்து,
விமர்சனங்களை புறக்கணிக்கணும். அதாவது யார் நம்மளை பற்றி என்ன கமெண்ட் சொன்னாலும் அதை காதல் வாங்கக்கூடாது. அப்படி காதல் வாங்க இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டு போயிட்டே இருக்கணும். 2014 அவருடைய நிறுவனங்கள் எல்லாமே வந்து தொடர்ச்சியான சரிவு சந்திச்சுது. அவர் வந்து சுத்தமாக ஒன்றுமில்லாமல் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இந்த டைமில் வந்து நிறைய பேர் நான் காணாமல் போகணும் அப்படின்ட்டு நினச்சதை அவரே வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. அதாவது இவர் பிஸ்னஸில் ஒன்றுமே இல்லாமல் எங்கேயோ மறைஞ்சி போயிடுவார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. அதாவது உங்களை முழுமையாக நம்புங்க, உங்களை நீங்களே ரசிங்க அப்படின்னு இருக்காரு. அவருடைய இந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாக சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே ரசிங்க. நீங்கள் தப்பு போனாலும் உங்களை ரசிங்க. நீங்கள் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சாலும் உங்களை நீங்கள் ரசிங்க. நீங்கள் தான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகனாக இருக்கணும். அதுவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் தரும் அப்படின்னு இருக்காரு. இப்போ அந்த டெஸ்லா அப்படின்ற ஒரு நிறுவனமும் சரி, ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனமும் சரி, ஒரு மிகப்பெரிய இலக்குகளை வச்சுருக்காரு. டெஸ்லா அப்படின்ற நிறுவனத்தை வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோ டிரைவ் காராக மாற்றணும் அப்படின்ட்டு எல்லா விதமான முயற்சி எடுத்துட்டுருக்காரு. இப்போ கூகுள் கூட பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவ் கார் வெஹிக்கிள் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற நிறுவனத்தோட அடுத்த கட்ட முயற்சி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஷிப் அப்படின்ற ஒன்று வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டார்ஷிப் தான் வந்து மனிதனை வந்து மார்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு நம்புறாங்க அவங்க. அதுக்கான எல்லா வேலையுமே வந்து முழு திறனோட போயிட்டுருக்கு. இந்த ஸ்டார்ஷிப்கான முன்னோட்ட ஏற்பாடு ஒன்று வந்து நடந்தது ரீசெண்டாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பு ஸ்டார்ட் ஆகி 6 நிமிஷத்துலேயே வந்து வெடிச்சு சதிரிச்சு. இப்போ இந்த ஃபெயிலியர்லேருந்து என்னால் என்னென்னலாம் கற்றுக்க முடியுமோ அதை வந்து நான் சரி பண்ணி கண்டிப்பாக அந்த ஸ்டார்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலில் நான் அப்டேட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் பேசினார். இன்னைக்கு உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரர்களுக்கு அவருடைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 183 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள். எல்லா நிறுவனமுமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ரொம்ப சின்னதாக ஆரம்பித்து படிப்படியாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே போல் தான் இவருடைய நிறுவனங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிது. பட் அவர் தான் இவர் என்னென்னா ஒரு கனவை வந்து இலக்காக வச்சுட்டு அந்த கனவை பின்தொடர்ந்து இவர் போயிட்டுருக்காரு. அதனால தான் இவர் வந்து மேன்மேலும் வந்து சக்ஸஸாக போயிட்டுருக்க முடியுது. ஸோ நாமளும் நம்மளுடைய கனவுகளை இலக்காக வச்சு முன்னேறுவோம், நம்மளோட வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் அடைவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் செல்வம் மணிகண்டன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.